டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் ஸ்ரீலங்கா ஆடுகளத்தில் நடந்தது என்ன? ஸ்ரீலங்கா ஜனாதிபதி 17 புதிய அமைச்சர்களை நியமித்தார். அத்தோடு 21 ராஜாங்க அமைச்சர்களையும் நியமித்திருக்கின்றார். மந்திரி சபை பதவியேற்க நீர்கொழும்பில் சவப்பட்டி ஊர்வலம் போனது. ஏற்கனவே பதவி விலகி தோல்வியை ஒப்புக்கொண்ட பலர் மீண்டும் மந்திரிகளாக பதவியேற்பு கூத்து. ஐயா ஆடு சாக கிடக்க மாட்டுக்கு வைத்தியம் பார்த்தவனின் கதை நடந்தேறி இருக்கின்றது. ஜனாதிபதி பிரதமர் இருவரும் வெளியேற வேண்டும் என்பதுதான் நாட்டில் வெடித்த போராட்டம். அதற்கு மந்திரி சபை மாற்றமா பரிசு? மக்கள் கேள்வி. வரலாறு காணாத மக்கள் பேரழிச்சி நாட்டில். இலங்கை தீபை உலக அரங்கில் புரட்டி போடும் பேரழிச்சியாக மாறியிருக்கின்றது. மந்திரி சபையை மாற்ற சொல்லியா இந்த பேரழிச்சி? வட்டுக்கோட்டைக்கு வழி கேட்க கொட்டைப்பாக்கிற்கு விலை சொன்ன கதை நடந்தேறியிருக்கிறது. மந்திரி சபையை மாற்றினால் மாவு வருமா? புளித்த கல்லை புதுப்போத்தலில் அடைத்தால் போராட்டம் முடியுமா? ஆளை மாற்றினால் அரிசி கொட்டுமா? பதவி மாற்றம் பால்மா தருமா? கேட்கின்றார்கள் மக்கள், கோட்டா கோட்டா ஜெயிலுக்கு போ, அடிச்ச காச கொடுத்துட்டு போ. காலியில் முழங்கும் கோஷம் கனடாவில் கேட்கிறது. ராஜபக்சக்களுக்கு மட்டும் இது கேட்காமல் போனது ஏன்? கேட்கவில்லை என்பதனால் தானா மந்திரிகளை மாத்தி மாட்டி போடுகின்றார்கள்? அண்ணனும் தம்பியும் அப்படி என்றால் ஐயா பதவியேற்ற உங்களுக்கு எங்கே போனது மூளை? கேட்கின்றார்கள் மக்கள். உங்களால் 1 லிட்டர் பெட்ரோல் தர முடியுமா உங்கள் பதவியால்? அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க முடியுமா உங்கள் மந்திரி பதவியால்? மக்கள் கண்ணீரை துடைக்கத்தான் முடியுமா? துடைத்துத்தான் இருக்கின்றீர்களா மந்திரிகளிடம் மக்கள் கேள்வி. மக்களின் கேள்வி வான்முட்டி ஒலிக்கின்றது. இதற்கு ஜனாதிபதி பதில் என்ன? அரசாங்கத்தின் தீர்மானத்தில் தவறு இருப்பதை உணர்கிறேன் என்கின்றார் முதல் தடவையாக. நாட்டு மக்களின் பணத்தை தான் திருடவில்லை என்கின்றார் அவர். விவசாயிகளுக்கு உரம் வழங்காதது தவறு என்பதை உணர்கின்றேன் என்று கூறுகின்றார். காலியில் போராட்டம் வெடித்திருக்காவிட்டால் இதை அவர் உணர்ந்திருப்பாரா? தெரியவில்லை. ஆனால் மக்கள் கேட்பதென்ன, இங்கு நடப்பது என்ன? ஒண்ணுமே புரியல. உலகத்திலே என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது. இருந்தாலும் தொடர்கிறது போராட்டம். ஜனாதிபதியும் அரசாங்கமும் பதவி விலக வேண்டுமென ஹட்டனில் வெடித்தது போராட்டம். ஜனநாயகத்திற்கான மக்கள் குரல் இப்படி கேட்டது ஹட்டனில் இருந்து. தோற்று போன அரசாங்கத்தை வெளியேற்றுவோம். வேலை செய்யும் மக்களிடம் அதிகாரத்தை கொடு. எமது சம்பளத்தை உயர்த்து. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறை. ஹோட்டா ஹோ ஹோம். ஆளுமையுள்ள அரசாங்கம் வேண்டும். ஹோட்டா கோ ஹோம் என்னும் கிராம கிளை ஹட்டனில் உருவானது. மந்திரி சபை அமைக்க முன் நடந்தது என்ன? பெட்ரோல் விலை லிட்டர் மீண்டும் 35 ரூபாயால் உயர்வு. டீசல் விலை ஆத்தா 75 ரூபாவால் உயர்வு. 3 மாதங்களில் 5 தடவைகள் ஏறியது விலை. இதற்கு பதில் பதவி விலகியவர்களை மறுபடியும் பதவியில் உட்கார வைப்பதா? இதனால் விலை இறங்குமா? ஏறியவர்களும் ஏறி ஏறி செல்கின்றார்கள், விலையும் ஏறி ஏறி செல்கின்றது. மக்களின் பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவளித்து இன்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அடையாள வேலை நிறுத்தம். கையில வாங்கினேன், பையில போடல, காசு போனடம் தெரியல, ஏழைக்கு காலம் சரியில்லை. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை போன்றது. கண்ணே மணியே கலங்காதே, நாளை வருகிறது நம்பிக்கையில்லா பிரேரணை என்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி.
அடுத்து ஜனாதிபதிக்கு எதிரான குற்ற பிரேரணையும் கூடவே வருகின்றது. இது பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் சொல்வதுதான் என்ன? நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவா இல்லையா என்பதற்கு சிலர் நடுநிலை என்கின்றார்கள். நடுநிலை என்றால் என்ன? மக்கள் பக்கம் நீங்கள் இல்லை என்பதுதானே பொருள் என்று தோலை உரித்தார். தன்னெழுச்சி போராட்டமோ நொடிக்கு நொடி புது வீரியம் பெறுகிறது. அரசு வளமையான அசமந்த போக்கில் விழுகிறது. இன்று முழு நாடும் போராட்ட களம். நாட்டின் பொருளாதாரம் போனது பாதாளம். விலை ஏற்றமோ விண்ணை தொட்டது. ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்புவோம். அரசாங்கத்தை கூடவே வீட்டுக்கு அனுப்புவோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்காதவர்களை மக்கள் அடையாளம் காண்பார் என்றார் வேலுகுமார். இதற்கெல்லாம் காட்டமான பதில் கொடுத்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுச் செயலாளர். புதிய அமைச்சரவையை நாட்டு மக்கள் ஒரு காலமும் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். மக்கள் வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. புதிய அமைச்சரவை மக்கள் கோபத்தை கூட்டும். மக்களை மதிக்காத செயலென சிறுபிள்ளைக்கும் இது தெரியும் என்று அவர் முழங்கினார். போராட்டம் வெல்லுமா? புதுவழி பிறக்குமா? தப்பான ஆட்சி முடியுமா? மக்களுக்கு விடிவு கிடைக்குமா? மக்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்ற நம்பிக்கையுடன் ராஜபக்சக்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர கூடுகிறது மக்கள் கூட்டம். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்கின்ற போராட்ட களம் உரத்து செல்கின்றது. போராட்டம் போராட்டம் என்னாசை தாய்மண்ணில். ஒரு வாழ்க்கை ஒரு முறைதானே, உயிர் போகும் அதற்குள் தானே. நீ மண்ணில் கோளை போல வாழ்ந்திடாதே, பெருவீரர் வாழ்ந்த பூமி மறந்திடாதே. போராட்டம் போராட்டம் என்னாசை தாய்மண்ணில். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.